இன்றைக்கி பற்றி எரியக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்கிறது மாட்டிறைச்சி விவகாரம். மாட்டிறைச்சி விவகாரம்ன்றது ஒரு உணவில் யார் என்ன சாப்பிடணும் அப்படின்றதில் தலையிடக்கூடாது இன்னொருவர் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறீங்க. ஆனால் அரசை பொறுத்தவரையிலும் பசு அப்படின்ற ஒன்று இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் வணங்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே பசுவை வந்து தேசிய விலங்காக கூட அறிவிக்கணும் அப்படின்னு ராஜஸ்தானில் ஒரு நீதிபதி சொல்கிறார். இந்த உணர்வுகளை எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்மை காலத்தில் எழுற இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல ஒரு மதத்தில் உள்ளவங்க ஒரு புனிதமாக ஒரு விலங்கை கருதுறாங்க என்றால் அதுக்கு உரிமை அவங்களுக்கு இருக்குது. அடுத்தவங்கள திணிக்கக்கூடாது. பசுவை நீங்கள் போய் யாரும் புனிதமாக கருதாதுன்னு சொல்லப்படலை. இந்த பசுவை வந்து வளர்க்குறது விவசாயி தான். அவனுக்கு பால் கறக்கலைன்ற உடனே விற்கிறது அவன் தான் விற்கிறான். அடிமாட்டுக்கு போகுதுன்னு தெரிஞ்சு விற்கிறவனும் இந்து விவசாயி தான். அவன் தெய்வமாக கருதி அதை வந்து காப்பாற்றவன் தயாராக இல்லை. அவன் நஷ்டப்படுவான். லாபம் பால் கறக்கும் போது அந்த மாட்டை வளர்ப்பானே தவிர பால் இல்லைன்னா அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு அதை காப்பாற்றுறது அவனுக்கு அவனுடைய வருமானத்துக்கு சாத்தியப்படாது. அப்போ அவங்களாம் இந்து விவசாயத்தானே அதிகமாக அந்த பசுக்களை விற்கிறாங்க, விற்க போய் தானே வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால அனைவரும் இந்துக்குன்னு அப்படி கருதுறாங்க என்பது ஒரு மாய தோற்றமாக கொண்டு வர்றாங்க. இது வந்து நாட்டுக்கு பெரிய பின்னடைவாக வரும். எங்களுக்கு ஒரு பெரிய ஆடு இல்லாட்டி மாட்டை தின்ட்டு போயிடுவோம், மாடு இல்லைன்னா ஆட்டை சாப்பிட்டு போயிடுவோம். பெரிய மேட்ரு கிடையாது. இது நாங்கள் சொல்வது நாட்டை பெருசாக பாதிக்கும். பொருளாதார ரீதியாக லெதர் பிஸ்னஸ் பாதிக்கும். தோல் ஏற்றுமதி தான் நீ அந்நிய செலாவணி அதிகமாக நமக்கு பெற்றுத்தருகிறது. அது பாதிக்கும். பெல்ட்லேருந்து ஷூவிலேருந்து எல்லாமே வந்து நம்ம அதில் தான் தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் பாதிக்கும். அதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அந்தந்த தொழில்களை சார்ந்து அவங்களாம் பாதிக்கப்படுவாங்க. மாடை யார் வளர்க்க மாட்டாங்க. இனிமேல் முதல் விஷயம் என்னென்னா அவங்க மாட்டை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. மாட்டை எதுக்கு நம்ம வளர்க்குறோம்? லாபம் இருக்க போய் தான் வளர்க்குறோம். அதுவாக விட்டால் வளராது. சிங்கம்புலி வளரவா செய்யுது. அது வனவிலங்காக இருந்தால் கூட மனிதன் பெருக்குவதற்கு முயற்சி பண்ணா தான் அது பெருகுமே தவிர அது இயல்பாக விட்டோம்னா அருகி சுருங்கி எத்தனை புலி இருக்குன்னு எண்ணி சொல்கிறாங்க. அப்போ மாட்டை வந்து எனக்கு லாபம் இல்லை, இந்த மாட்டை வந்து வயசாக போய்ட்டு எனக்கு வச்சுக்கிற முடியாதுன்னு சொன்னால் அதையே நான் வளர்க்குறேன் நஷ்டமாக போயிடும்னு சொல்லி மாடு வாங்கவே மாட்டேன். விவசாயிகள் மாடு வாங்கி வளர்க்கலன்னு சொன்னால் மாடே நாட்டில் இல்லாமல் போயிடும். உலகத்தில் வணங்குறதுக்கு பசு கிடைக்காத அப்புறம் இது சாப்பிடக்கூடிய பிராணிகள் தான் நீங்கள் பெருகிறது. நீங்கள் பார்க்குறாங்க கோழிலாம் அன்றைக்கெலாம் கிடைக்காது, இன்றைக்கி லட்சக்கணக்கான கோழி கிடைக்கிது. காரணம் என்ன? சாப்பிட சாப்பிட என்ன செய்கிறான்? பெருக்கிறதுக்கு உள்ள வேலைகளை மனிதன் தான் செய்கிறான். அப்போ மனிதன் தான் இதை எந்த பெருக்கிறாங்கிறத விளங்காமல் இதை சட்டம் கொண்டு வந்தார்களே. ஆனால் மாடு என்கிற ஒரு இனம் இருக்கவே செய்யாது. இவர்கள் வணங்குவதற்கு பசுவும் இருக்காது. பொருளாதார ரீதியாக பயங்கரமான ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டுவிடும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவாங்க என்ற கோணத்தில் உள்ளதுனால தான் நாங்கள் மௌனம் காக்கிறோம். சரி, நீங்கள் உங்கள் விளைவை நீங்கள் அனுபவிங்க. எங்களுக்கு மாடு தின்ற கட்டாயமா? மாடு சாப்பிட்டு தான் சாப்பிட்றதுக்கு ஒரு அனுமதி இருக்கே தவிர மாடு சாப்பிடாட்டி சும்மா கத்திரிக்காய் நாங்கள் சாப்பிடலாமே இல்லைன்னு சட்டத்தில் தடையாக இருக்குது. அதனால் இவங்க எங்களுக்கு எதிராக நினைத்து கொண்டு அவங்களுக்கு எதிராகவே செய்கிறாங்க. நாட்டு மக்கள் அனைத்து இந்து மக்களுக்கும் எதிராகத்தான் இதை வந்து கொண்டு வர்றாங்க. விலைவாசி வேற ஏறும். நிறந்து எல்லா பொருளையும் வாங்கும் பொழுது விலைவாசி குறையும். மாடு தின்றவன்லாம் கத்திரிக்காய்க்கு வந்தானா கத்திரிக்காய் ரெண்டு மடங்கு விலையேறிடும்ல. அப்போ எல்லா பொருளும் நிறந்து இருந்தால் தானே அவங்க சைவ உணவுக்காரங்களுக்கும் அது லாபமாக இருக்கும், அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, விலைவாசிலாம் ஏறும். ஸோ நீங்கள் சைவ உணவுக்காரங்களோட விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு எண்ணத்திலே இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிறீங்க. அதுவும் ஒன்று. அது மட்டும் இல்லை, அதுவும் ஒன்று.